ரஹீம், அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, இஃப்தர் ரெசிபியில் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்டான ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மலாய் குல்ஃபி ஐஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் க்ரீமியான ஒரு 1 லிட்டர் பால் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அடிகாரமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பால் காஞ்சிட்டு இருக்கட்டும். அந்த டயத்தில் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நான் 200 ஜீனி போட்டிருக்கேன். அதே நல்லா கலந்துட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் 100 பால் பவுடர் சேர்த்துக்குருவோம். பால் தண்ணியாக இருந்தால் பால் பவுடர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் நல்லா கரையட்டும். பீட்ரூட் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. பால் பவுடர் நல்லா கரைஞ்சிச்சு. இதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்ச இந்த பிரெட்டை இதில் சேர்த்துருவோம். நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி வச்சுருங்க. கட்டி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விடணும். பீட்ரூட் வச்சு நல்லா கலந்துருவோம். அது மாதிரி பால் திக்காக திக்காக அடி பிடிக்கும். பக்கத்தில் நின்று நல்லா கலந்து விடணும். இன்னும் திக்காகணும். அடுத்து மில்க் மேட் 100 சேர்த்துக்கிறேன் நான் வந்து. அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். ஜில்லுன்னு சாப்பிடும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் நம்ம குல்ஃபி ஐஸ் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடும்போது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த அளவு திக்காக இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ் எடுத்து அதில் செட் பண்ணிடுவோம். நான் அலுமினியம் பாயில் பேப்பர் அடியில் வச்சு ஊற்றுறேன். அது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நல்லா செட் பண்ணிவிட்டு நான் மிச்சம் இருந்த அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தாவை ஃபுல்லாக மேலே கார்னிஷ்க்காக தூக்கிறேன். குல்ஃபிக்கே மெயினாக இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடையெல்லாம் சாப்பிடும் போது அந்த நர நர நம்ம வாயில் படும், அது மாதிரி இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சைடும் வர மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு மேலே அலுமினியம் பாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஏர் உள்ளே போகாத அளவுக்கு பாக்ஸை நல்லா இறுக்கி மூடிடுவோம். மூடி நான் இன்னைக்கு ஈவினிங் வச்சு மறுநாள் ஈவினிங் தான் இதை எடுக்க போகிறேன். 20 hours ஆச்சும் கம்பல்சரி இருக்கணும். ஐஸ்கிரீம் ட்ரேயில் நம்ம வச்சுருவோம். நம்ம ஐஸ்கிரீம் ட்ரேயில் வச்சுட்டு நம்ம மறுநாள் வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா செட் ஆகி நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குல்ஃபேஸ் வித்தியாசமாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.